போஸ்ட் டெலிவரி டைம்ல உங்களுக்கு கோவிட் வந்துடுச்சுன்னா இல்லை ஈவன் டியூரிங் ப்ரெக்னன்சி வந்ததுன்னா அந்த தனியாக உங்களை ஐசோலேட் பண்ணிக்க பார்க்கணும். ஏன்னா இது ஏர் ட்ராப்லெட்ஸ் மூலமாக தான் பரவுது. கட்டாயமாக மாஸ்க் போடுங்க. தயவு செஞ்சு உங்களோட வேக்சின் ஷெட்யூல் எல்லாம் போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இல்லை கோவிட் வராமல் இருக்க வாய்ப்பில் வரும், நியூ பார்ன்ஸ்க்கும் வரலாம். பட் வந்தாலும் இமீடியட்டாக சரியா போயிடும். பேச்சு திறனே ரொம்ப வராமல் ஒரு 3-4 வயசுக்கு மேலே தான் பேரண்ட்ஸ்க்கும் தெரியுது, ஐயோ நம்ம குழந்தை சரியாக பேச மாட்டேங்குது. வணக்கம், நான் டாக்டர் ஜெயந்தி விஸ்வநாதன், கன்சல்டன்ட் பீடியாட்ரிஷியன். நான் ஒரு 25-30 இயர்ஸாக இந்த ஃபீல்ட் ஆஃப் பீடியாட்ரிக்ஸாக இருக்கேன். நிறைய ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு இருக்கிற ஒரே ஃபியர் என்னன்னாக்கா, சப்போஸ் டெலிவரி டைமில் அவங்களுக்கு கோவிட் வந்துடுச்சுன்னா இல்லை ஈவன் டியூரிங் ப்ரெக்னன்சி வந்ததுன்னா அந்த குழந்தைங்களை அல்லது வயிற்றில் வளர்கிற குழந்தைய எப்படி பாதிக்கும்னு சொல்லிட்டு. சி, இதுவே ஒரு புது வகையான டிசீஸ்னால இப்போது இப்போ கரண்ட்லி அவைலபிள் டேட்டா வச்சு அது வயிற்றில் வளர்கிற குழந்தைய ரொம்ப பாதிக்கிறது கிடையாது. அதே போல் டெலிவரி டைமில் மதர்க்கு பாசிட்டிவாக இருந்தாலும் தே கேன் கோ த்ரூ நார்மல் டெலிவரி ஆர் சிசேரியன் ஆஸ் இண்டிகேட்டட். அந்த குழந்தையும் கட்டாயமாக அது குழந்தைக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வர்றதில்லை. அதாவது நாங்கள் வர்டிக்கல் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவோம், அது இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அதாவது கர்ப்பமாக இருக்கிற தாயோட வயிற்றுலேருந்து குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதில்லை. பட் ஆஃப்டர் டெலிவரி இட் இஸ் ஜஸ்ட் லைக் எனி அதர் இன்ஃபெக்ஷன். ஸோ மதர் வந்து கட்டாயமாக பிரெஸ்ட் ஃபீட் பண்ணலாம், பட் அவங்க வந்து கை அந்த ஹேண்ட் ஹைஜீன் ஃபாலோ பண்ணணும். கையை நல்லா கழுவிட்டு தான் குழந்தைய ஹேண்டில் பண்ணணும். ப்ளஸ் மாஸ்க் போட்டுட்டு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணலாம். இது வந்து கோவிட் பாசிட்டிவாக மதர் இருந்தாங்கன்னு அந்த சிச்சுவேஷனில் நான் சொல்கிறேன். அந்த பிறந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு குழந்தைக்கு கட்டாயமாக அடிக்கடி டாக்டர்ஸை விசிட் பண்ண வேண்டிய அவசியம் வரும். ஏன்னாக்கா குழந்தை வந்து அடிக்குவேட்டாக ஃபீடிங் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சா, வெயிட் கெயின் அடிக்குவேட்டாக இருக்கா, ப்ளஸ் பேபி டெவலப்மெண்ட் நார்மலாக இருக்கான்னு டாக்டர்ஸ் இந்த ஃபஸ்ட் அட்லீஸ்ட் அப் டு 1 இயர் ரொம்ப க்ளோஸாக குழந்தைங்கள அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ஸில் வேக்சின் விசிட் வரும்போதே குழந்தைங்களோட டெவலப்மெண்ட்டையும் அசஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு விசிட் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க 3 மந்த்ஸ்லனாக்கா, தயவு செஞ்சு அதை போஸ்ட்போன் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ கோவிட் டைம், எனக்கு பயமாக இருக்குது குழந்தை எப்படி கூட்டிகிட்டு போகிறதுன்னு பயப்படாதீங்க. ஏன்னாக்கா இப்போ டாக்டர்ஸும் அந்த கன்சிட்ரேஷன் கொடுத்து வேக்சின்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் ஷெட்யூலில் முடிச்சுட்டு பிறகு இன்ஃபெக்டிவ் பேஷண்ட்ஸை பார்க்குறாங்க. ப்ளஸ் அவங்களும் அந்த ஸ்ட்ரிக்ட் ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு தான் குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஷெட்யூல் படி டாக்டர்ஸை விசிட் பண்ணிவிட்டு உடனே திரும்பி வந்துடுங்க. ரிஸ்க் ஒன்றும் இருக்காது, ரொம்ப கம்மியாக மினிமலாக தான் இருக்கும். தயவு செஞ்சு உங்களோட வேக்சின் ஷெட்யூல் எல்லாம் போஸ்ட்போன் பண்ணாதீங்க. ஏன்னா வேக்சின்ஸை கொடுக்க தவற விட்டீங்கன்னா அதனால் பின்னால் வர பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். சம் நியூவர் இப்போ நம்ம இராடிகேட் பண்ண டிசீஸ் எல்லாம் திரும்பி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு அந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஃபஸ்ட் 1 இயருக்கு டாக்டர்ஸ் விசிட்டை அவாய்ட் பண்ணாமல் இருக்காதிங்க. கட்டாயம் டாக்டர்ஸ் அட்வைஸ் படி போய் டாக்டர்ஸை மீட் பண்ணுங்க. குழந்தைங்கள பொறுத்தவரையிலும் கோவிட் சிம்டம்ஸ் ரொம்ப மைல்டாக வரும். அதனால் குழந்தைங்களுக்கு அந்த ஏஜில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நிறைய கோல்ட் காஃப் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வரத்தான் செய்யும். ஸோ அதனால் கோவிட் வராமல் இருக்க வாய்ப்பில் வரும். ஈவன் ஸ்மால் இன்ஃபென்ட்ஸில் வந்திருக்கு, நியூ பார்ன்ஸ்க்கும் வரலாம். பட் வந்தாலும் இமீடியட்டாக சரியாக போயிடும். இட் டஸ் நாட் காஸ் சீரியஸ் கான்சிக்வன்சஸ். பட் அப்படி சொன்ன அப்படி இருந்தாலும் சம்டைம்ஸ் வி ஃபைண்ட் அந்த கோவிட் மைல்டாக வந்த பிறகு ஒரு சில வகையான பாதிப்புகள் வர சான்சஸ் இருக்குது. தட் இஸ் மல்டி சிஸ்டம் டிசார்டர்னு வருது. அதாவது பல உறுப்புகளை பாதிக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளமேட்ரி சின்ட்ரோம்னு ஒன்று பார்க்குறோம். அந்த மாதிரியும் வர சான்சஸ் இருக்குது. பட் அதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட வேணாம். குழந்தைங்கள பொறுத்த வரையிலும் அந்த டிசீஸ் ரொம்ப மைல்டு ஃபார்மில் தான் வருது. இந்த மெயின் ரிஸ்க் ஏன் குழந்தைங்களுக்கு வந்தால் என்ன பாதிப்புனா, அவங்க வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா, சப்போஸ் தாத்தா பாட்டி 60+ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக அந்த இன்ஃபெக்ஷனை கொடுத்துருவாங்க விளையாடும் போது. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு அவங்க பெரியவங்களுக்கு சிவியரிட்டி அதிகமாக இருக்கும். அதனால தான் ஸ்கூல்ஸ் எல்லாம் கூட ஷட் பண்ணிட்டு இன்ஸ்டியூட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மதருக்கு சப்போஸ் வீட்டில் ஒரு ஃபேமிலி மெம்பருக்கு கோவிட் பாசிட்டிவாக இருக்குது, மதருக்கோ ஃபாதருக்கோ குழந்தை கூடவே ஓடி விளையாடிட்டு இருக்காங்கன்னா
ஆஸ் மச் அஸ் பாசிபிள் ஒரே ரூமில் இருக்க பாருங்கள், தனியாக உங்களை ஐசோலேட் பண்ணிக்க பார்க்கணும். ஏன்னா இது ஏர் ட்ராப்லெட்ஸ் மூலமாக தான் பரவுது. கட்டாயமாக மாஸ்க் போடுங்க, முடிஞ்சதுன்னா ஃபேஸ் ஷீல்ட் யூஸ் பண்ணுங்கள், வீட்டுக்குள்ளேயே இருங்க. குழந்தைங்களோட கான்டாக்ட், வீட்டில் பெரியவங்க யாரானா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட குழந்தைய பார்த்துக்க சொல்லுங்கள். குழந்தையோட டே டு டே நீட்ஸாக அவங்க கவனிக்கட்டும், அந்த அளவுக்கு தான் நம்ம பார்த்துக்க முடியும். ப்ளஸ் குழந்தையோ நீங்கள் வந்து உங்களோட யூஸ் பண்ணுற டவல்ஸ் அண்ட் ஷீட்ஸ் எல்லாமே தனியாக யூஸ் பண்ணுங்கள். ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் குழந்தைங்க தனி ரூமில் மற்றவங்க கூட தூங்கட்டும் இஃப் யூ டெஸ்ட் கோவிட் பாசிட்டிவ். ப்ளஸ் பிரெஸ்ட் ஃபீடிங் பொறுத்தவரையிலும் கட்டாயமாக மதர் பாசிட்டிவாக இருந்தால் பேபிஸை பிரெஸ்ட் ஃபீட் பண்ணலாம். அதே மாதிரி நான் சொன்ன அதே ப்ரிகாஷன்ஸ் தான், பிஃபோர் டேக்கிங் த பேபி டு ஃபீட் மாஸ்க் கட்டாயம் போடணும், ஹேண்ட் வாஷிங் பண்ணிவிட்டு பேபியை ஹேண்டில் பண்ணணும். இப்போ கோவிடுக்கே பொறுத்தவரையிலுமே ஆன்டிபயோட்டிக்ஸே கொடுக்கறது கிடையாது, ஏன்னா இட் இஸ் அ வைரல் இல்னஸ். ஸோ பேசிக்காக என்ன பண்ணுவாங்க, அப்சர்வேஷன் தான். இப்போ ஜுரம் இருந்ததுன்னா அந்த ஜுரத்தை கம்மி பண்ணுறதுக்கு பாராசிட்டமால் ட்ராப்ஸ் கொடுப்பாங்க. ஓரல் இன்டேக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சேச்சுரேஷன் மானிட்டரிங், அதாவது உடம்புல ஆக்சிஜன் சேச்சுரேஷன் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணணும். அண்ட் ஃபீடிங் எல்லாம் நல்லா பண்ணுறாங்க, ரெகுலர் அப்சர்வேஷன் தான். மேனேஜிங் நியூ பார்ன் அப் டு 1 இயர் அவ்வளோ பெரிய டிஃபிகல்ட் விஷயம் இல்லை டியூரிங் லாக்டவுன் டைம்ஸ். வேறஸ் இந்த நீங்கள் சொல்கிறது போல் 1 to 3 இயர் ஓல்ட்ஸ் அந்த டைமில் தான் அவங்க நடக்க ஆரம்பிப்பாங்க, துரு துருன்னு வீடு ஃபுல்லாக சுற்றிட்டே இருப்பாங்க. அண்ட் அந்த ஸ்டேஜில் தான் தே லவ் டு கோ அவுட் பிளேன் பார்க்ஸ் பீச்சஸ் எல்லாம். அண்ட் அதோடு கூட அந்த ஸ்டேஜில் தான் லாங்குவேஜும் ரொம்பவே நல்லா டெவலப் ஆகும், வேர்ட்ஸ் பேச ஆரம்பிப்பாங்க, அப்புறம் பக்கத்தில் குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ண தொடங்குவாங்க வித் அதர் பீப்புள் அட் ஹோம் ஆல்சோ. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப கேட்ஜெட்ஸ் கொடுக்கறத தவிர்க்கணும். நான் பிகாஸ் ஆஃப் லேட் எல்லாருமே வீட்லேயே கன்ஃபைன்டாக இருக்கிறதுனால குழந்தை எப்படியாச்சும் குவைட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் நிறைய செல்ஃபோன்ஸோ இல்லைனா இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெலிவிஷன் குழந்தைய உட்காந்து வைக்கிறாங்க, இல்லை லேப்டாப்பில் ரைம்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் குவைட்டாக இருக்கான்னு 2 hours கூட குழந்தை அது முன்னால் குவைட்டாக உட்காந்து பார்த்துட்ருக்கேன். பட் தட் இஸ் வெரி டேஞ்சரஸ் பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் கேன் பி ஹார்ம்ஃபுல் டு த நர்வஸ் சிஸ்டம் ப்ளஸ் த ஐஸ். இல்லைனாக்கா மெயினாக காஸ் பண்ணுற பாதிப்பு என்னன்னாக்கா இன்டராக்ஷன், சோஷியல் இன்ட்ராக்ஷன். அதாவது ஒருத்தரோட ஒருத்தர் எப்படி கண்ணால் ஐஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேசுறது, ஐ கான்டாக்ட் வச்சு, அந்த ஸ்கில் வரமாட்டேங்குது குழந்தைங்களுக்கு.